அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டாவில் வந்து நிறைய வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவில் வந்து நடுவில் எரர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு வந்து டோட்டல் போடுறேன். ஸோ டோட்டல் போட்டேன்னா டீஃபால்ட்டாக வந்து எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் சம்மில் வந்து நடுவில் வந்து எரர் இருக்குது. ஸோ அதனால் எரர் வந்திருக்கு. இந்த மாதிரி டோட்டல் பண்ணுறப்ப நம்மளுக்கு நடுவில் எரர் இருந்தாலும் டோட்டல் வர்றதுக்காக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்ரிகேட் அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 9 மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாம். நான் 3 மெத்தட் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மற்றதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை வந்து டோட்டல் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து டோட்டல் ஆகலை. ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு SUM சம்மன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ இந்த வேல்யூனா நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணணும்னா எரர் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கிற இந்த எரரை ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்படி டோட்டல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் AGGREGAT அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நம்பர் வந்து கேட்குது. ஃபங்க்ஷன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆவரேஜ் பார்க்கணுமா, இல்லை கவுண்ட் பார்க்கணுமா, இல்லை மேக்ஸிமம் பார்க்கணுமா, மினிமம் பார்க்கணுமா, சம் பண்ணணுமா? ஸோ நம்மளுக்கு வந்து இதில் சம் தான் பண்ணணும். அதாவது இதில் சம் பண்ணணும், நடுவில் இருக்கிற டேட்டாஸ் வந்து எரேஸ் பண்ணணும். ஸோ சம்ங்கிறது 9. ஸோ 9 கொடுங்க. கொடுத்துட்டு கமா கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வந்து ஆப்ஷன் கேட்குது. ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 7 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் எரர் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஏன்னா நடுவில் இருக்கிற இந்த எரர் வேல்யூ வந்து இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஸோ இக்னோர் எரர் வேல்யூ 6 அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு கமா கொடுங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ வந்து எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் நம்ம டோட்டல் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நடுவில் இருக்கிற எரரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டோட்டல் வந்துருச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு அதே AGGREGATE அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதே சம் வேல்யூ கொடுங்க. அதே டோட்டல் பண்ணுறதுக்கு கொடுங்க. கமா கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்னொரு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப் டோட்டல் பண்ணலாம். அதாவது இதில் ஏதாவது டேட்டாஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா அதுக்கான சப் டோட்டல் வந்து பண்ணுற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து கொடுக்கணும். ஸோ நம்பர் 3 ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்க ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இக்னோர் ஹிடன் ரோஸ் எரர் வேல்யூ நெஸ்டட் சப் டோட்டல். அதாவது நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா சப் டோட்டல் வர்ற மாதிரி வந்து 3வது ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால நம்ம 3வது ஆப்ஷன் கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு வேல்யூ செலக்ட் பண்ணுங்கள். வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 1 ஒன்றாக தான் இருக்குது. பட் எதனால் இது டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டேட்டாவில் வந்து நான் ஆல்ரெடி ஃபில்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட டேட்டா மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். மில்க் அப்படிங்கிறத நான் ஃபில்டர் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மில்கோட டோட்டல் வந்து இங்கே வந்துருச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் தான் இருக்குது. ஸோ இதுதான் ரிசல்ட் 1 ரிசல்ட் 2 இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். 6 ஆப்ஷன் வந்து சம் மட்டும் வரணும்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 3 ஆப்ஷனில் வந்து சம் வரணும், இக்னோர் வேல்யூ அதாவது வேல்யூவை இக்னோர் பண்ணணும், அதே போல் வந்து நம்மளுக்கு சப் டோட்டல் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்திருக்கு. இது இல்லாமல் நீங்கள் வேறு எதை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அதோடய டோட்டல் வந்து வந்துடும். இப்போ எதை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்களோ அதோடய டோட்டல் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது வந்து டோட்டல் ஃபார்முலா கொடுத்ததுனால ஸோ டோட்டல் வந்து வருது. ஸோ இதுதான் ரிசல்ட் 1 ரிசல்ட் 2 இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது வந்து டோட்டலாக இருக்கிறத டோட்டல் பண்ணியிருக்கு. இது சப் டோட்டல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து 3வது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே போல் நம்மள்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த 2 டேட்டாவோட சப் டோட்டல் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இந்த 2 டேட்டாவை வந்து இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 டேட்டாவை வந்து இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த டேட்டாவும் மட்டும் நம்ம வந்து டோட்டல் பண்ணுறதுக்கு இதே ஃபார்முலா வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது மெத்தேட் வந்து 3 கூட சொல்லலாம். ஈக்குவல் கொடுத்துட்டு AGGREGATE அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு சேம் அதே வந்து சம் 9 கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் 1 வந்து தரேன்.
நம்பர் ஒன் வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்னோர் ஹெட் அண்ட் ரோஸ், நெஸ்டட் சப் டோட்டல் அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து அதை நான் தருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டேட்டாஸில் வந்து அந்த ஃபார்முலா இல்லாத அந்த டேட்டாஸ் மட்டும் எடுத்துக்கும். ஒன் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து நான் இது வரைக்கும் டோட்டலாக வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்துருக்கு. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து இது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து 900 வரும். அதே போல் இது ரெண்டையும் சேர்த்து வந்து நம்மளுக்கு 1100 வரும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துனோம்னா நம்மளுக்கு வந்து 2000 வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு மைனஸ் ஃபார்முலா கொடுத்துருக்குறோம், அதனால் அது எடுத்துக்கல. ஸோ இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலா கொடுத்துருக்கோம், அதனால் இது எடுத்துக்கல. ஸோ நம்ம டோட்டலாக இதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ரெண்டு ஃபார்முலா கொடுத்ததுனால அதை எடுத்துக்காமல் இந்த ரெண்டு நாலு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் வேணுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 7 விதமாக நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கொடுத்து நீங்களே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கரெக்டான மெத்தட் வந்து தெரியும். ஸோ இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவில் சொல்ல வந்து இந்த 7 விதமான ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்தெந்த மாதிரி இடத்துல இந்த இடத்துல வந்து எந்தெந்த மாதிரி இடத்துல வந்து எந்தெந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பண்ணி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.